Hi friends, welcome back to my channel Jyothi Subbu. இன்னைக்கு நம்ம 4 different types of ரசம் பார்க்கலாம். First நம்ம tomato ரசம் பார்க்கலாம். அதுக்கு 3 பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3-லேருந்து 4 வெந்தயம், அதுக்கு 2 பல்லு பூண்டு கட் பண்ணியிருக்காது, 1 காஞ்சி மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் 3-4 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா நம்மளோட டொமேட்டோ ரசம் ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிக்கும். இப்போ பருப்பு ரசம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 அஞ்சு வெந்தயம், 4 பல்லு பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 ஆனியன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் 1 தக்காளி, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வேக வைங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அதில் 1 சின்ன எலுமிச்சம் பழம் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப்பு துவரம்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவினா பருப்பு ரசம் ரெடி. இப்போ பெப்பர் ரசம் பார்க்கலாம். 1 ஜாரில் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 3/4 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் 1 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு 1 தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணது 1 பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 எலுமிச்சை பழம் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி அந்த பெப்பர் ரசத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவினா இப்போ ஜாகரி ரசம் பார்க்கலாம். அதுக்கு 1 கடாயில் 1 பாதி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 1 சின்ன தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2-3 சின்ன சின்ன பீசஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து கிரேட்டட் ஜாகரி வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 1 10 நிமிஷம், மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரா, 3-4 வெந்தயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிப்பு கொட்டி கொத்தமல்லி இலை தூவினா நம்மளோட ஜாகரி ரசம் ரெடி.